கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 17. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். அப்போஸ்தலர் 9:34. முடக்குவாதமுள்ள ஐனேயா என்பவனை நோக்கி அப்போஸ்தலனாகிய பேது சொன்ன வார்த்தைகள் இவைகள். அப்போஸ்தலன் இவனின் லித்தாவில் கண்டு சுகப்படுத்தினார். அவன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களில் ஒருவனா என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் சில பரிசுத்தவான்களுடைய நண்பர்களாக இருந்தார்கள். அதனால் அப்போஸ்தலரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டான். அவன் 8 ஆண்டுகளாக உதவியற்ற நிலைமையிலே படுத்த படுக்கையாக கிடந்தவனாயிருந்தும் சுகமடைந்தது ஒரு புதுமையே. அதன் மூலமாக இந்த செய்தி பல இடங்களிலும் பரவினதால் அநேகரை கர்த்தரிடத்திற்கு சத்தியத்திற்கும் சபைக்கும் வந்து சேர வாய்க்காலாக இருந்தது. இப்படியாக கர்த்தர் படிப்படியாக பல பக்கங்களிலிருந்த சரியான இருதயம் உள்ளவர்களை சபைக்கு கொண்டு வர பல அதிசயங்களை நடத்தி காண்பிக்கப்பட்டது. அது அக்காலத்தில் அவசியமாக இருந்தது. அவைகள் நீண்ட காலத்திற்கு நினைக்கவில்லை. ஏனெனில் சுகமாக்கும் வரமும் அப்போஸ்தலர்கள் மற்றவர்கள் மேல் கைகளை வைக்குதல் ஆகியவை அப்போஸ்தலர்களுக்கு பிறகு நிறுத்தப்பட்டன. அப்போஸ்தலர்களுக்கு வாரிசுகளாக யாரையும் ஏற்படுத்தவில்லை. பரலோக எருசலேமையாகிய வரப்போகிற மகிமையின் ராஜ்யத்தில் 12 அஸ்திவாரங்கள் தான் உள்ளன. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த 12 அப்போஸ்தலர்கள் நாமமே அல்லாமல் வேறு நாமம் அல்ல என்பதே. ஆமேன்.